திருவாரூரில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் கோட்டத்தை ஜூன் 20 பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் திறந்து வைக்கிறார். கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கும் பிரம்மாண்ட கூட்டத்தை ஜூன் 3 வடசென்னையில் நடத்தவும் திமுக தீர்மானம். தமிழ்நாட்டில் உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸாக இருக்கும். 13 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். குடிநீர் விற்பனையில் இறங்குகிறது ஆவின் நிறுவனம். நாள் ஒன்றிற்கு 1,00,000 பாட்டில்கள் விற்பனை செய்ய இலக்கு. புதிய நாடாளுமன்ற கட்டடத்தை பிரதமர் மோடி திறக்க ராகுல் காந்தி எதிர்ப்பு. குடியரசுத் தலைவரே திறக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுடன் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் சந்திப்பு. பாஜகவுக்கு எதிரான எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைக்கும் பணி தீவிரம். திண்டுக்கல் உழவர் சந்தையில் கத்தரிக்காய் விலை கிடுகிடு உயர்வு. ஒரே வாரத்தில் கிலோவுக்கு 50 ரூபாய் உயர்ந்து 100 ரூபாய்க்கு விற்பனை. உதகையில் 3 நாளாக களை கட்டும் மலர் கண்காட்சி. காலை முதலே குவிந்த சுற்றுலா பயணிகள். கொடைக்கானலில் தொடர்ந்து 2 நாளாக சுற்றுலா பயணிகள் வரத்து அதிகரிப்பு. பிரதான சாலைகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 32 நினைவு தினம் இன்று அனுசரிப்பு. ராஜீவ் நினைவிடத்தில் சோனியா, ராகுல், பிரியங்கா காந்தி அஞ்சலி. குஜராத் கலவரம் தொடர்பாக பிபிசி வெளியிட்ட ஆவணப்படம் ஆஸ்திரேலிய நாடாளுமன்ற வளாகத்தில் திரையிடப்படும் என அறிவிப்பு. பிரதமர் மோடி நாளை ஆஸ்திரேலியா செல்ல உள்ள நிலையில் தனியார் அமைப்பின் அறிவிப்பால் பரபரப்பு. ஓராண்டாக பெட்ரோல் டீசல் விலையில் மாற்றமின்றி விற்பனை. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் 102.63 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறுமா பெங்களூரு? கடைசி லீக் ஆட்டத்தில் குஜராத்துடன் இன்று பல பரீட்சை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.